கடகராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். வார்த்தைகளால் பிறரை வசப்படுத்தும் ஆற்றலை பெற்ற கடகராசி அன்பர்களே, சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற ராசியை கொண்டவர்கள் நீங்கள். அறிவுபூர்வமாக எதையும் சிந்தித்து செயல்படுவீர்கள். மூளை பலம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கற்பனை திறன் பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு அற்புத ஆலோசனைகளை வழங்குவீர்கள். தெய்வ பலமும் உங்களுக்கு கை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சந்தேகம் உங்களுக்கு உடன்பிறப்பை போல் இருந்தாலும் மற்றவர்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்க எளிதாக உங்கள் மனம் இடம் தராது. சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்பவர்கள் நீங்கள். வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையாக செய்வீர்கள். எல்லோரிடமும் இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படும் குணமும் கொண்டவர்கள். கற்பனை திறன் அதிகம் இருக்கும். உங்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பிறகு பிரியவே முடியாது. நம்பியவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வீர்கள். கள்ளம் கபடம் இல்லாமல் வெகுளியாக வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்கள் வாசல் தேடி வருகிறது குரு பெயர்ச்சி. புரட்டாசி 18 முதல் வசந்த காலம் வரப்போகிறது. இதுவரை அசதியில் இருந்த நீங்கள் இனி வசதியோடு வாழ வழிபிறக்கும். 4 இடத்தில் கடந்த ஓராண்டாக சஞ்சரித்து வந்த குரு பகவான் அர்த்தாஷ்டம குரு என்ற நிலையிலிருந்து மாறி இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பதால் மிஞ்சும் பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அஞ்சிய நிலை மாறும். அடுக்கடுக்காக நல்ல பலன்கள் வந்து சேரும். புரட்டாசி 18 குரு பகவான் தன்னுடைய நட்சத்திர காலில் வியாழக்கிழமை அன்று பெயர்ச்சியாவதால் மிகுந்த பலம் பெற்றவராக விளங்குகின்றார். அவரது பார்வைக்கும் மிகுந்த பலன் உண்டு. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை வழங்குவார்கள். வேலை நிரந்தரமாகும். வீடு கட்டும் யோகம் முதல் வெற்றி கொடி பறக்கும் யோகம் வரை குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். குரு பயிற்சியின் போது 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் இல்லத்தில் வரப்போகின்றது. மனக்கலக்க மகளும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குரு பயிற்சி காலத்தில் குரு பகவான் பயிற்சியானவுடன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். 5 குரு தான் வந்தால் அனைத்திலும் வெற்றி கிட்டும். வையகம் போற்றும் வாழ்வும் வளமுடன் வந்து சேரும் என்பது முன்னோர் வாக்கு. எனவே ஜென்மத்தை குரு பார்க்கும் பொழுது முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். தொழில் சீராக நடைபெறும். தொல்லை தந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். நல்லவர்களோடு நட்பு கிட்டும். கடந்த சில மாதங்களாக நடைபெறாமல் இருந்த கட்டிட பணி முதல் மற்ற பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெறும் நேரம் இது. குறிப்பாக 9 குரு தான் பார்த்தால் உன்னத நிலைதான் வாய்க்கும் என்பார்கள். இதன் விளைவாக தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மண் மனை வாங்கும் யோகமும் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறலாம். உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் நடைபெறலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்தை இப்பொழுது விற்பதன் மூலம் பெரிய தொகை ஒன்று கைக்கு கிடைக்கும். வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்ல போட்ட திட்டம் நிறைவேறும். 11 குரு தான் பார்த்தால் பணத்தேவை பூர்த்தியாகும் என்பார்கள். எனவே பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கும் நேரம் இது. கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை தாமதப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்பொழுது தானாக வந்து சேரும். அந்நிய தேசம் சென்று சம்பாதிக்க வேண்டுமென்று எண்ணியவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். புண்ணிய காரியங்களுக்கு செலவிடுவீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தினைவர். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் கேதுவும் சனியும் இணையும் நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. உறவினர் பகை உருவாகலாம். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் தானாக வந்து சேரும். பிறருக்கு நன்மை செய்தால் கூட தீமையாக தெரியலாம். எதிரிகளின் தொல்லை மேலோங்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறையலாம். திசா புத்தி பலம் இழந்தவர்களுக்கு பணி நிரந்தரமாகவில்லையே என்ற கவலை மேலோங்கும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். குரு பயிற்சியாகும் பொழுது தனது சுயசாரத்தில் சஞ்சரிக்கின்றார்.
எனவே வெற்றி கனியை எட்டிப்பிடிக்கும் நேரம் இது. எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து இடையூறுகளை அகற்றும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். மேற்படிப்பு படிக்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பிய பிள்ளைகளுக்கு அதற்குரிய கடமைகளை செய்து கொடுப்பீர்கள். கட்டிட பணியில் இருந்த தொய்வு அகலும். 21/10/2018 முதல் 19/12/2018 வரை அனுஷ நட்சத்திரக்காலில் குரு சஞ்சரிக்கின்றார். எனவே எந்த காரியத்தையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். பிற இனத்தாரின் ஒத்துழைப்போடு தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். பழைய பங்குதாரர்கள் விலகலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையலாம். உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. 20/12/2018 முதல் 12/3/2019 வரை மற்றும் 18/5/2019 முதல் 27/10/2019 வரை கேட்டை நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். புதிய திருப்பங்கள் பலவும் உருவாகும். பயணத்தால் பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினைகளில் இருந்த சிக்கல்கள் அகலும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற ஆவல் நிறைவேறும். கருத்து வேறுபாடுகளோடு இருந்த நண்பர்கள் இப்பொழுது பகை மாறி பணியாற்றுவார்கள். 13/3/2019 முதல் 17/5/2019 வரை மூலம் நட்சத்திரக்காலில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். அரசு பணிபுரியவர்கள் தங்கள் பணியில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். விரயங்கள் அதிகரிக்கும். வம்பு வழக்குகள் வாயில் தேடி வராமலிருக்க முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மை தரும் விதத்திலேயே அமையும். கல்யாண கனவு நனவாகும். பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பெருமை கூடும். கணவன் மனைவிக்குள் உறவு பலப்படும். பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றமும் கல்யாண வாய்ப்பும் எதிர்பார்த்தபடியே அமையும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் விதத்தில் சேமிப்பை உயர்த்தினாலும் சுப விரயங்கள் அதிகரிக்க நேரிடும். சொத்துக்கள் உங்கள் பெயரில் வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவும் சகோதர வழி ஒத்துழைப்பும் சீராகவே இருக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி காலத்தில் பணி மாற்றங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகளை அனுசரித்து கொள்வது நல்லது. அம்பிகை வழிபாடும் குரு வழிபாடும் செய்வதோடு ராகுகேதுகளுக்கு சிறப்பு பரிகாரங்களை செய்தால் செல்வ நிலை உயரும். செயல்பாட்டிலும் வெற்றி கிடைக்கும். சிறப்பு வழிபாடுகள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் என்பதால் திங்கள்தோறும் தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபட செய்வதோடு சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரையும் வழிபடவும். புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளமங்கலத்தில் உள்ள மகிஷாசுர மர்தினியின் அவதாரமான பொன்னழகியம்மனை வழிபட்டு எந்த நாளையும் இனிய நாளாக அமைத்து கொள்ளுங்கள்.